நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செடி கொடிங்க மேல அன்பு, நான் உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்க எனக்கு புதிரா மாறுறீங்க ரத்னா. இந்த மாதிரி பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் போல இருக்கு. இவங்க மேல எனக்கு காதல் உண்டாயிடுச்சு. பூபதி திரும்பி வரணும்னு ஏ ரத்னா ஒரு நிமிஷம் கூட வேண்டிக்காம இருந்ததே இல்ல. இந்த துப்பட்டாவை பறக்க வைக்கிறதுல என்னோட ரத்னா ஒரு நாள் கூட தவறினதே இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னி வரைக்கும் அவளோட நம்பிக்கை உயிரோட தான் இருக்க. இந்த நம்பிக்கையோட துணையால தான் என் பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்படி ஒரு எண்ணத்தை எப்படி என் மனசுக்குள்ள கொண்டு வந்தேன்? நான் இங்க எந்த வேலையா வந்திருக்கேன்? அப்புறம் நான் இங்க எந்த வழியில போயிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்றேன் நரேஷ்? எங்கப்பா கிளம்பிட்ட? சித்தி நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு அப்புறமா போலாம், முதல்ல நீ என் கூட வா. முதல் நாளா வயல்ல வேலை செஞ்சல எங்க கூட சேர்ந்து சாப்பிட, சரியா? நான் உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இல்ல சித்தி, அது அது வந்து நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்னாச்சு உனக்கு? இந்த வெயில்ல நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க, அது எப்படி பசிக்காம இருக்கும்னு எனக்கு தெரியலையே. இல்ல சித்தி, நான் வீட்ல போய் ஏதாவது சமைச்சுக்கிறேன். நரேஷ், சாக்கு போக்க சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் சித்தி? அதா நீ ரொம்ப நல்லா சமைப்பியாமே, ரொம்ப சீக்கிரமா சமைச்சிடுவியாமே, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ரத்னா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ ராத்திரி போய் எல்லாத்தையும் சமைச்சுக்கோ, இப்ப வந்து என் கூட சாப்பிடு. நான் சமைச்ச சாப்பாட நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ஒருவேளை நான் சமைச்சது உனக்கு பிடிக்கலன்னா இனிமே நான் சமைச்சத நீ சாப்பிட வேண்டாம், சரியா? ஆனா இப்போ நீ வேற எங்கயும் போய் சாப்பிடக்கூடாது, என் மேல சத்தியம். வா போய் கை கால் கழுவிட்டு வா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சீக்கிரம் வா. அம்மா ரத்னா, நீயும் சீக்கிரம் வா, சப்பாத்தி செய்யணும். எனக்கு போதும். அட, நீங்க சாப்பாட்டுல வைக்கப்படுறீங்களா? ரன்வீரே இதை விட ஜாஸ்தியா சாப்பிடுவான். சாப்பிடுப்பா சாப்பிடு. இதுல ஏன் சுயநலமும் இருக்கு? உங்களுக்கு நிறைய சமைச்சு போடுவேன், அப்புறம் நிறைய வேலையும் வாங்குவேன். பாத்தியா, என் பொண்ணே சொல்லிட்டா. இப்போ அறுவடை முடிஞ்சு போச்சு, இனிமே விளைஞ்சத மண்டிக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். மண்டிக்காரனுக்கு நம்ம விளைச்சல் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு
நல்ல காசு கிடைக்கும் இல்ல நரேஷ் அம்மா கண்டிப்பா சரியா சொன்னீங்க அம்மா ஆ இங்க தான் இருக்கேன் வாங்க मेरा नियम पे कई काल करवीट वा सापड़ रेडी अर्क सोडा चपाती पनी तरह अम्मा कंचेरिंगा ना पे तुनिया माती टू अंदर रह पोपा रणवीर नियम पे कई काल करवीट वा टिफन रेडी अर्क सापड़ा पो येना चुपा अम्मा, हम्म, ना उनके किधर एक विषय पेशन हूँ। आ, सुन। अम्मा, ना आमर दे सरसले इतने पेर किधर की डन? अन्ना यार में अपा वो पाक वेल अम्मा। अपड़े एप्री एर कमुडियों। अमर द सरसले इतने पेर रखांगे। ना नारे पेर की रिकेट अम्मा। अपरा अंगर का यार को अप्पा उपति उनमें तेरी लम्मा। अपरा माँ, और वेला उंगल तेरी हो ना। अप्पा अमर द सरसले दार करने। अपन इन्हें यहाँ ना पाव तेरे मुहिर्ची पन लिया। अम्मा, ना उंगल कामर दे सरसले काट चपो। ना मैं ये माँ पाव तेरी कंडे पड़ी के बोला। सोलंग माँ, ये बोला। सोलंग माँ, ना मैं ये बोला। இங்க பாரு ரெண்டு அது அமிர்தர் ரொம்ப பெரிய ஊர் அது அது ரன்வீர் ஒரு வாட்டி உன்கிட்ட நான் உண்மையை மறைச்சதுக்கு ரொம்ப பெரிய தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒரு ரகசியமும் இருக்க கூடாது अभी उन्न दूर पड़ी रत्ना इलाद நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் இவன் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு பொய்யை எந்த அளவுக்கு மறைச்சு வைக்கிறோமோ அவ்வளோ வேகமாவே அது வெளியில வரதுக்கு துடிக்கும் இனிமேலும் நேரத்தை கடத்துறதுனால போய் எவ்வளவு கஷ்டத்தை தருன்னு நாம எல்லாரும் பார்த்துட்டோம் ரன்வீர் நீ இத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க அப்பா வீட்டை விட்டு ஏன் போனாருன்னு. ஒரு நாள் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அவர் கோவத்துல கிளம்பி போயிட்டாரு. அப்பா போனவர் தான் अम्मा
மீரா வால உங்க அப்பா போகல. எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையினால தான் அவர் போயிட்டாரு. எந்த விஷயத்துல நம்ம சண்டை நடந்துச்சு? அத நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டீர். எது அவசியமோ அத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நாங்க அவரை நிறைய தேடணும். எத்தனை வழி இருந்ததோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவர் எங்கேயுமே கிடைக்கல. அமித சரசனை நான் சும்மா உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். ஏன்னா நீ எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு. அப்படி நீ ஒருவேளை கேட்டாலும் சொல்றதுக்கு எங்ககிட்ட பதிலே இல்ல. யாருக்குமே தெரியாது உங்க அப்பா எங்க இருக்காருன்னு. சண்டை போட்டனால தான் போனாரா? அப்புறம் அப்புறம் நம்ம யாருக்கும் தெரியாது அப்ப எங்க இருக்காருன்னு. நீங்க இப்ப கூட அப்பா மேல அந்த சண்டையால கோவமா இருக்கீங்களா? இல்ல, கோவமா இல்ல. நான் அந்த அர்த்தம் இல்லாத சண்டையை என்னைக்கும் மறந்துட்டேன். ஆனா இப்ப அவருக்காக காத்துட்டு இருக்கிறது தவிர வேற எந்த வழியும் இல்ல. ஆனா அம்மா, எப்படி நீங்க அந்த சண்டையை மறந்துட்டீங்களோ அதே மாதிரி அப்பாவும் அந்த சண்டையை மறந்துட்டு ஏன் மண்ணும் வீட்டுக்கு திரும்ப வரல? சொல்லுங்கம்மா, ஏன் வரமாட்டேங்கிறாரு? கண்ணா, எல்லா வாட்டியும் சில விஷயங்களை மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. எனக்கு இன்னும் கூட நம்பிக்கை இருக்கு. எப்ப உங்க அப்பா அந்த சண்டையை மறந்துடுறாரோ அப்ப அவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு நம்ப கிட்ட. அவர் வருவாரு அந்த நம்பிக்கையோடு தான் இத்தனை வருஷங்களா நான் காத்துட்டு இருக்கேன். எங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். இந்த மாதிரி நேரத்துல அவன் இங்க இருக்கிறது சரியில்லதான், அதனாலதான் போயிட்டான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா.
எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. நான் உங்ககிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனப்போ அம்மா எனக்கு இன்னைக்குதான் தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. இனிமே எப்பயும் நான் அது மாதிரி பண்ண மாட்டேம்மா. இனிமே எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிதாமா செய்வேன். இது என்னோட சத்தியம். கண்டிப்பாமா. அப்புறம் அம்மா அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி உங்களை அப்புறம் இங்க எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்காக. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக 100 பொய்ய நான் சொல்ல விரும்பல. நான் வெறும் அவங்க அப்பா மீரானால வெளியில போகலங்கிற அந்த ஒரு பாரத்தை மட்டும்தான் இறக்கி வைக்க நினைச்சேன். தினமும் அவன் இந்த பாரத்தை சுமக்கிறதுனால பார்க்க முடியல. நான் இப்படி சொன்னதால அவன் அவங்க அப்பாக்காக எதிர்பார்க்காம இருக்க மாட்டானா? ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கடி நான் என் பையனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ரன்வீர் என்ன நினைச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்க நான் தயாரா தான் இருக்கேன். இப்படிப்பட்ட மனச உனக்குள்ள எப்படி அந்த கடவுள் படைச்சார்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது ரத்னா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உன்ன மாதிரி ஒருத்தைய பார்க்கவே முடியாது. வேற யாராலையும் இப்படி இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குண்டு பாட்டி இதோ வரேன்.
நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல, இது தப்பு. திடீர்னு எனக்கு ஏற்பட்ட இந்த காதலுக்கு என்ன அர்த்தம்? இந்த விஷயம் எதுக்கு மேலையும் கிட்ட போறதுக்கு முன்னாடி நாளைக்கு விடிஞ்சதும் ரத்னா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட போறேன். இதுக்கு மேலையும் அவங்களை நான் இருட்டில் விட முடியாது.